தேனி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் பெண் உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேனி அரசு மருத்துவமனையில் பிரசவத்தை தொடர்ந்து பெண் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை கண்டித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மலைச்சாமி இணைந்திருக்கிறார். மலைச்சாமி, பெண் இறந்ததை அடுத்து உறவினர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்களே, என்ன காரணம், விவரம் என்ன? சக்தி, அதாவது ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற நடுக்கோட்டை கிராமத்தை சேர்ந்தவர் வந்து பாண்டியன், இவரோட மனைவி ஜெயப்பிரியா 10 மாதம் வந்து பிரசவமா இருந்த நிலையில கடந்த புதன்கிழமை 21ஆம் தேதி வந்து பெரியகுளம் தலைமை அரசு மருத்துவமனையில பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டாங்க. அங்கு வந்து இரவுல வந்து பிரசவம் பார்க்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்த நிலையில தொடர்ந்து வந்து அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சையும் வந்து பார்க்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தது வந்து பாத்தோம்னா அன்று இரவில் இருந்தே வந்து அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்துல வந்து ரத்த கசிவு ஏற்பட்டதாகவும், மறுநாள் காலையில வந்து தொடர்ந்து ரத்த கசிவு அதிகமானதுனால அங்கிருந்து வந்து ஆம்புலன்ஸ் மூலமா வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டு இங்கு அந்த பெண் சேர்க்கப்பட்டதாகவும், அதன் பிறகு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமா ஏற்பட்டதோடு சிறுநீர் போறதுலயும் வந்து கோளாறு ஏற்பட்டதுனால அவங்களோட கர்ப்பப்பை வந்து அகற்றப்பட்டிருக்கு. இந்த நிலையில 3-4 நாட்களாக வந்து தொடர்ந்து சிகிச்சையில இருந்த அந்த பெண் வந்து தற்போது வந்து உயிரிழந்திருக்காங்க. இது தொடர்பா வந்து அவங்களோட உறவினர், கணவர் உள்ளிட்ட உறவினர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெரியகுளம் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்த்ததுல இருந்து அந்த குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து அந்த ரத்தப்போக்கு ஏற்பட்ட வரைக்கும் அந்த அதுக்கான காரணம் வந்து அங்க இருந்த செவிலியர் மருத்துவர்கள் வந்து அலட்சியமா வந்து தொடர்ந்து மருத்துவம் பார்த்தாங்க. மலைச்சாமி, அறுவை சிகிச்சையின் போது அதிக ரத்தப்போக்கால் தான் பெண் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் என்ன அறிக்கை தரப்பட்டது? இது தொடர்பா வந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட பொறுப்பு முதல்வர்கிட்ட வந்து நம்ம பேசுறதுக்காக தொடர்ந்து 3 முறை வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டோம். நேரடியாக போய் பார்த்தோம். அவர் வந்து விடுமுறையில இருக்கிற வந்து சொல்லியிருக்காரு. இங்க இருக்கிற வந்து மற்ற பொறுப்பு அதிகாரிகளை வைத்து இங்க வந்து விசாரணை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில வந்து இப்ப உறவினர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவங்கிட்ட ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் வந்து தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வராங்க. சக்தி, விவரங்களுக்கு நன்றி. மலைச்சாமி.